யூ டோயிங் ஃபைன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ ப்ராஜெக்டுக்கு ரீசன் ரைட்டர்ஸுடைய நாவல் எந்த மாதிரிலாம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இந்தியன் ரைட்டர்ஸுடைய ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டென் ரைட்டர்ஸை பற்றி நான் வந்து சொல்கிறேன் சித்ரா பானர்ஜி தேவகருணி விக்ரம் சேத் அருந்ததி ராய் அமிதா கோஷ் ஜும்பா லக்கிரி அரவிந்த் அடிகா சஷி தரூர் அனிதா நாயர் சேதன் பகத் கிரண் தேசை ஸோ இந்த டென் ரைட்டர்ஸுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் அதனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ராஜெக்டுக்கு ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸை வந்து சூஸ் பண்ணும்போது லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த வீடியோவில் ஒரு சில ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸை மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சித்ரா பேனர்ஜி தேவக்கரணி ஸோ இவங்களை பற்றி சொன்னால் இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆத்தர் அப்படின்ட்டு வந்து சொன்னால் இவங்க வந்து கொல்கத்தால தான் வந்து பிறந்திருக்காங்க ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸை வந்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க் செப்டம்பர் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு மோஸ்ட்லி எம்ஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் இப்போது ரீசன் டைமில் டூ தௌசண்ட்க்கு மேலே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸை தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது அதனால நம்ம வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறமா பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் ஸோ குயின் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ராகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க அண்ட் அவங்களுடைய மதர் ஸோ அவங்க மதருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பர்க்லி அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நாவலில் மதரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ட்ரீம் டெல்லர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு நாவலை நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் தென் இவங்களுடைய இன்னொரு ஒர்க் ஒன் அமேசிங் திங் ஸோ இந்த ஒரு ஒர்க் டூ தௌசண்ட் நைனில் பப்ளிஷ் ஆயிருக்கு அண்ட் இந்த நாவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு விசா ஆஃபீஸில் வந்து மாட்டிக்கிடுவாங்க எதனால் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கும் அதனால் இவங்க வந்து அந்த விசா ஆஃபீஸில் வந்து மாட்டிக்கிடுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய சஃபரிங்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு சஃபரிங்ஸ்லேயுமே வந்து அவங்க எந்த மாதிரி வந்து சர்வை ஆகிறாங்க அப்படின்றதான் வந்து அந்த ஒரு நாவல் தென் பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் ஸோ இந்த ஒரு நாவலை பார்த்தோம்னா இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு ஹிந்து ரிலிஜியஸ் மேலே பயசாக இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு நாவலை நம்ம வந்து அஃப்கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் எதனால அப்படின்னா பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து ஹிந்து எப்பிக்கான மகாபாரத ஸ்டோரியை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் வந்து எந்த மாதிரி அப்படின்னா திரௌபதி பாஞ்சாலி சொல்லுவோம்ல அந்த பாஞ்சாலி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்த ஒரு நாவல் இருக்கும் ஸோ அவங்களுடைய வியூ பாயிண்ட் எந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க எந்த மாதிரிலாம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஒரு விஷயத்தை வந்து நரேட் பண்ணுற மாதிரி தான் பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸில் ஆத்தர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க தென் ஓலியாண்டர் கேர்ள் ஸோ இந்த ஒரு நாவலை வந்து பார்த்தோன்னா மார்ச் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெல் பப்ளிஷ் ஆயிருக்கு அண்ட் இந்த ஒரு நாவலில் எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு யங் விமன் இருக்காங்க இவங்களுடைய பேரண்டேஜை சர்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஒரு நாவல் இருக்கும் தென் த லாஸ்ட் குயின் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நாவலை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஸோ ஹிஸ்ட்ரியில் உள்ள விஷயங்களை தான் வந்து பேஸ் பண்ணி இந்த ஒரு நாவல் ஆத்திரம் எழுதியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ஹிஸ்ட்ரியில் ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நாவல் ஆத்தர் அழகாக எழுதியிருக்காங்க தென் த காஞ்ச் பியாரர் அப்படின்ற ஒரு நாவல் ஸோ இது வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதை வந்து பார்த்தோன்னா இந்த நாவலுடைய ஸ்டோரி வந்து சில்ட்ரன்ஸ் ஃபேண்டாசி நாவல் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம் ஸோ கற்பனையான நிறைய விஷயத்தை வந்து ஆத்தர் இந்த ஒரு நாவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் Before we visit the goddesses ஸோ இந்த ஒரு நாவல் வந்து ஏப்ரல் 13, டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நாவலுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலியில் த்ரீ ஜென்ரேஷனாக விமனுடைய நலமை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் Then the forest of enchantments ஸோ இந்த ஒரு நாவல் டூ தௌசண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த நாவலுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தோம்னா ஸோ இதுவுமே வந்து ரிலிஜியஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் ஸோ இது வந்து எந்த ஒரு எப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராமயானா ஸோ இது வந்து ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இந்த நாவலில் சென்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சென்ட்ரல் கேரக்டர் வந்து சீதா தான் தென் நம்ம வந்து ஓலியண்டர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் பார்த்தோம்ல மார்ச் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெல் ஸோ இந்த நாவலில் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வச்சு நம்ம வந்து எழுதலாம் டைஸ்போரிக் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணி எழுதலாம் ட்ரான்ஸ்கல்ச்சர் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ப்ராஜெக்டில் தீமாக கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா ஒலியாண்டர் கேர்ள் அப்படின்ற இந்த ஒரு நாவலுடைய ஸ்டோரி வந்து ஒரு உமன் ஒரு யங் உமன் அவளுடைய பேரண்டேஜை வந்து சீக் பண்ணுற ஒரு விதமாக தான் வந்து இருக்கும் ஸோ இவள் நேரம் நம்ம பார்த்த நாவல்ஸ் எல்லாமே சித்ரா பேனர்ஜி தேவகர்னியுடைய தான் தென் நம்ம வந்து சேட்டன் பக்கத்துடைய ஒரு சில ஒர்க்ஸ் பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சேதன் பகத் அப்படின்னாலே ஸோ அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அண்ட் அவர் வந்து இந்தியன் ஆத்தர் அப்படின்றதுனால ஸோ அவருடைய நாவல் எல்லாமே வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இப்போது ஒரு சில ஒர்க்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபைவ் பாயிண்ட் சம் ஒன் அப்படின்ற ஒரு நாவல் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு நாவல் தமிழ் மூவியான நண்பன் ஆஸ் வெல் அஸ் த்ரீ இடியட்ஸ் அப்படின்ற ஹிந்தி மூவியோடைய ஸ்டோரி அப்படின்ட்டே வந்து சொல்லலாம் ஸோ ஹிந்தி ஃபிலிம் த்ரீ இடியட்ஸ் ஆஸ் வெல்லஸ் தமிழ் மூவியான நண்பன் ஸோ இந்த ரெண்டு ஃபிலிமோட ஸ்டோரி தெரிஞ்சு அப்படின்னாலே இந்த ஒரு நாவலை நம்ம சூஸ் பண்ணலாம் தென் டூ ஸ்டேட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம த ஸ்டோரி ஆஃப் மை மேரேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு நாவல் டூ தௌசண்ட் நைனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப்புல் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அண்ட் அவங்க இருக்கிற பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் அந்த கப்பிள் வந்து எப்படி ஆட்டும் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே வந்து கன்வின்ஸ் பண்ணி நிறைய சஃபரிங்ஸ் எல்லாம் வந்து தாண்டி எந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும் தென் ஒன் நைட் அட் த கால் சென்டர் ஸோ ஸோ இந்த ஒரு நாவல் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பப்ளிஷ் ஆகிருக்கு கால் சென்டரில் ஒரு நாள் நைட்டு எந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஆத்தர் இந்த ஒரு நாவலில் போட்ரை பண்ணியிருப்பாங்க தென் த த்ரீ மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் எயிட் மேலே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கேர்ல் இன் ரூம் ஒன் நாட் ஃபைவ் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நாவலில் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஐஐடி கோச்சிங் கிளாஸ் டியூட்டர் ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர் வந்து அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து போனோம் அண்ட் அவங்கள வந்து மீட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி வந்து போவாங்க பட் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த நாவலில் ஆத்தர் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க தென் தென் ரெவல்யூஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இந்த ஒரு நாவல் வந்து டூ தௌசண்ட் லெவனில் பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லவ் ட்ரையாங்கல் அப்படின்ட்டே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இப்போது ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா தீமே வந்து நம்ம எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா டாப்பிக்கே வந்து ட்ரையாங்கல் லவ் அப்படின்ற மாதிரி கூட கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்றதையும் வந்து கொண்டு வரலாம் எதனால் செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தான் யார் அப்படின்றதே வந்து தெரியாமல் தன்னை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தேடிட்டு இருப்பாங்களே ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு தீமை தான் ஆத்தர் இதில் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க தென் ஒன் இண்டியன் கேர்ள் ஸோ இது வந்து அக்டோபர் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த நாவலில் வந்து நம்ம தீமாக எடுக்கணும் அப்படின்னா ஃபெமினிசம் அண்ட் இன்னும் நிறைய தீம்ஸ்லாம் வந்து நம்ம இதில் கொண்டு வரலாம் தென் ஒன் அரேஞ்சு மேர்டர் ஸோ இது வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த ஒரு நாவல் வந்து டோட்டலாகவே வந்து த்ரில்லர் ஆஸ் வெல் எஸ் மிஸ்ட்ரி ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆத்தர் அழகாக வந்து போட்ரை பண்ணியிருப்பாங்க தென் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ இந்த ஒரு நாவல் வந்து அக்டோபர் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பப்ளிஷ் ஆகிருக்கு ஆக்சுவலி நம்ம வந்து டென் ரைட்டர்ஸை பற்றி பார்த்தோம் சித்ரா பானர்ஜி தேவகர்ணி விக்ரம் சேத் அருந்ததி ராய் அமிதாப் கோஷ் ஜும்பாலகிரி அரவிந்த் அடிகா ஷஷி தரூர் அனிதா நாயர் சேதன் பகத் கிரண் தேசை ஸோ இவங்க பத்து பேர்லேயே வந்து நான் ரெண்டு ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸ் அதுவும் டூ தௌசண்ட்க்கு அப்புறமா பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸை பற்றி தான் வந்து நான் ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி கொடுத்தேன் இவங்க மட்டும் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து இருக்காங்க ஆஸ் அஸ் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம நிறைய லிட்ரேச்சரை வந்து நம்ம எடுக்கலாம் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அமெரிக்கன் லிட்ரேச்சர் மலையாளம் லிட்ரேச்சர் ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்து கூட நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு நாவல் சூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்தியன் ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸை நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதனால் அப்படின்னா லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அமெரிக்கன் ஆர் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸை வந்து எடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது ஸோ யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டெல்லை இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் எப்படினோ இந்த கமெண்ட் செக்ஷன் வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பாய்